அன்பான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இந்த உலகில் திறக்க முடியாத பூட்டும் இல்லை, அவிழ்க்க முடியாத முடிச்சும் இல்லை, பெற முடியாத வெற்றியும் இல்லை. கொஞ்சம் போராடித்தான் பார்ப்போமே, அந்த வெற்றிக்கணியை நம்மால் மட்டும் எட்டி பறிக்க முடியாதா என்ன? நிச்சயம் ஒரு நாள் முடியும். அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நமது இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4596-9565. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா ஒரு வாரமா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரே கொதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. என்னுடைய பெண் குழந்தைக்கு 21 வயது. அவ வந்து ஒரு 6 வயது இருந்தபோது என்னோட கார் கீ எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடினேன். நான் ரொம்ப அவசரமாக போக வேண்டிய மீட்டிங், பட் எனக்கு கோபம் வரல. அதை ரசித்தேன் அவளோட, ஏன்னா அது அவளோட குறும்பு. இதே இப்போ 21 வயசில் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ அப்படின்னு சொன்னால் அவள் துடிச்சு போயிடுறான். இது வந்து மெச்சூரிட்டி. அப்போ வயசு ஏறும்பொழுது அந்த மாற்றம் வருகின்றது. இது அப்படியே நிறுத்திப்போம். கண்ணன் கிருஷ்ணன் ரெண்டு கேரக்டர் உண்டு நம்மளுடைய இந்து மதத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணன் கோபியர்கள் குளிக்கும் பொழுது அந்த ஆடைகள்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுப்பார். இதே கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா மேலாடை இல்லை இன்றி தவித்த ஒரு பெண்ணுக்கு ஆடையை கொடுத்து உதவி அவளோட மானத்தை காப்பார். அதே வந்து கண்ணன் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்த்துக்கிட்டு வெண்ணையை திருடுவார். திருடி சாப்பிட்டதுக்கு அவங்க அம்மாட்ட மாட்டினதுக்கப்புறம் நான் திருடவும் இல்லை சாப்பிடவும் இல்லை அப்படின்னு சொல்லுவார், பொய் சொல்லுவார். வரின் கிருஷ்ணன் சொல்வார் கீதா உபதேசத்தில், பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை உபதேசிப்பார். அப்போது கண்ணனும் கிருஷ்ணனும் ஒன்று தான். அப்போது நம்ம தெய்வம்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு நிலை மாறுகின்றது. நேரம் வரும்போது கரெக்டாக அந்த நிலை மாறுகின்றது. அப்போ என்னோடய பர்சனல் லைஃப்லேயும் அந்த நிலை மாறிச்சு. அப்போ உங்களுக்கும் நிலை மாறும், இருக்கின்ற நிலை மாறும். உங்களுக்கு குழந்தை இல்லையா குழந்தை கிடைக்கும், கல்யாணம் ஆகலையா கல்யாணம் நடக்கும், கடனில் இருக்கீங்களா கடன் தீரும், கஷ்டத்தில் இருக்கீங்களா கஷ்டம் போகும், நோயில் இருக்கீங்களா நோய் தீரும். எப்போது அப்படின்னா அவனை சரணடையும் போது. இது ரொம்ப அற்புதமான நாள் இந்த ரேவதி நட்சத்திரம் மார்கழி என்பது. இந்த நல்ல நாளில் நீங்கள் ரங்கநாதரையும் ஆண்டாள் நாச்சியாரையும் வேண்டிக்குங்க. மிக சிறப்பானது ஒரு மாற்றம் வரும். உங்கள் அனைவருக்கும் அவ்வாறு ஒரு மாற்றம் வர நீங்கள் தெரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம், தெரிஞ்சு மனசுக்குள்ளே நிறுத்திக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும், இதுவும் நிரந்தரமில்லை, எதுவும் நிரந்தரமில்லை என்ற ஒரு விஷயம்தான். ஸோ நிலை மாறும், அதை நோக்கி நீங்கள் பிரயாணப்படுங்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். சச்சிதானந்த கோவிந்த மாதவா அச்சுதானந்த நாராயணாகரே, அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வாழ்க வளமுடன், நாங்க ஐயப்பமலை கருங்கல்பட்டியில இருந்து பேசுறேங்க. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கணும். உங்க பேர் ஐயா? ஐயா வாழ்க வளமுடன், வணக்கங்க. நாங்க ஐயப்பமலையில இருந்து வெங்கடாச்சலம் பரஞ்சோடி பேசுறேங்க ஐயா. ஓகே, சொல்லுங்க வெங்கடாச்சலம். ஐயா நாங்க ரெண்டு பேருமே வந்து மாற்றுத்திறனாளிகள், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்க. சரி, 10 வருஷம் ஆகுதுங்க. இன்னும் குழந்தை வரம் அவசியம் கண்டிப்பா தேவைப்படுதுங்க. அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நாங்க நகரத்துக்கு எங்களுடைய புகழ் வந்து இந்த உலகம் பூரா பரவறதுக்கு உண்டான வழிமுறைகள் வேணுங்க ஐயா. நான் வையப்பமலை கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பேசிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? என்னங்க ஐயா? உங்க ஊர் வையப்பமலை தானே சொன்னீங்க? அதேதாங்க, அவரேதாங்க ஐயா நான் பேசுறேங்க. எவரே நீங்க பேசுறீங்க? ஏற்கனவே நம்ம மாற்றுத்திறனாளிகள் வந்து திருச்செந்தூருக்கு ஒரு 30 பேர்த்த அழைச்சிட்டு வரதுக்காக ஒருத்தர் கிட்ட பேசிருந்தேங்க ஐயா. தெரிஞ்சிருக்கு. நம்பர் 1 வந்து நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் நடக்கும். இந்த வெங்கடாச்சலம் அப்படின்னு நீங்க சொன்னாலே அது திருவண்ணாமலையும் திருப்பதியும் சேர்ந்த பேர் சார். அந்த பேருக்கு மட்டும்தான் அந்த இது உண்டு. அப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னா அந்த அருணாச்சலமே குழந்தையா பிறப்பார், சீனிவாசனே குழந்தைய பிறப்ப. 2 குழந்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஐயா. 2வது, நீங்கள் வந்து எதை தொட்டாலும் தொடங்கும். அது வந்து ஏன்னா யார்கிட்ட வந்து பேசும்போது பிசுறு தட்டாமல் தெளிவாக தங்களுடைய கேள்வியை முன்வைக்க முடிகின்றதோ அவங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய டீம் வந்து ஸ்ட்ராங்கான டீம் நாமக்கல் உண்டு, பெரியமணியில் சரவணன் உண்டு. நீங்கள் சரவணன்ட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உதவி அப்படின்னா நாங்கள் நிச்சயமாக பண்ணுறோம்.
ஆகவே உங்களுடைய கேள்விக்கான பதில் உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் அண்ணாமலையாரும் திருப்பதி பெருமாளும் உங்களுக்கு பிள்ளைகளாக பிறப்பார்கள். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? கேரளாவில இருந்து பிச்சைமந்தி பேசுறேன். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கை. உங்க பேர் என்ன ஐயா? சார் பிச்சைமுத்தி, கேரளாவில இருந்து பேசுறேன் சார். சொந்த ஊர் எது சார்? திண்டுக்கல் சார். வட்டியா? இல்ல சார், திண்டுக்கல். இல்ல என்ன தொழில் அங்க கேரளால? என்ன சாதனை பண்ண நானே தேடிட்டு இருக்கேன், அதுக்கு நன்றியா, மனமார்ந்த நன்றி. உங்க கேள்வி என்ன ஐயா? சார் இப்ப நான் சார் ஏற்கனவே உங்ககிட்ட பேசிருக்கேன், கடன் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் சார். நான் கடன் வாங்கியாச்சு, வாங்கி இப்ப முக்காவாசி கொடுத்தாச்சு, இன்னும் கொடுக்க முடியாம அப்படியே மனசு உறுத்திட்டு இருக்கு சார். அது ஒரு அதுக்கு மனசு ரொம்ப ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆனா எப்படி கொடுக்கறது, கொடுக்க முடியலையே, அவங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்கற ஒரு ஆதங்கமும் இதுவும் இருக்கு சார். அதான் எனக்கு ஏதோ ஒரு வழி சொல்லுங்க சார். எவ்வளவு கடன் இருக்கு ஐயா? சார் 15 லட்சம் ரூபாய் கடன்ல, ஒரு 10 லட்சம் ரூபாய் லோன் எடுத்துட்டேன் சார், இன்னொரு 5 லட்சம் ரூபாய் இருக்கு சார். ஓகே, நீங்க 10 லட்சம் ரூபாய் அடைச்சிட்டீங்க, 5 லட்சம் ரூபாய் அடைக்கிறது பெரிய விஷயமா சொல்லுங்க? நிச்சயமா அடைச்சிருங்க ஐயா. நீங்க இப்ப வந்து கொத்தனாராங்க வேலை பாக்குறீங்க சார்? இப்ப வந்து 10-15 வருஷம் இருக்கு சார். இல்ல ஐயா, நீங்க என்ன கொத்தனாரா தானே வேலை பாக்குறீங்க? இல்ல சார், ஹெல்பரா வேலை பாத்துட்டு இருக்கேன் சார். ஹெல்பர்னா என்ன பண்ணுவீங்க சார்? காங்கட்டு குடுக்க, காங்கட்டு குறைச்சு குடுக்கறது, மண் அழிவு குடுக்கறது, இந்த மாதிரி வேலை சார். சரிங்க, இதுல வந்து டெக்னிக்கலா பதில் வந்து உழைப்ப அதிகப்படுத்தணும் ஐயா. நம்பர் 2 குருவாயூர் வந்து ரொம்ப சிறந்த கோயில். நீங்க இதுக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டுருப்பீங்களா? இல்ல சார், நான் 1 வருஷத்துக்குள்ளே 3 தடவை கூப்பிட்டேன் சார். இல்லை, நான் எனக்கு 1.5 வருஷம் ஞாபகம். இட்ஸ் ஓகே சார். நம்பர் 1 வந்து குருவாயூர், நம்பர் 2 வந்து உழைப்பை அதிகப்படுத்தவும், உங்களுக்கு கடன் அடைவதற்கு அதை தவிர வேற வழி இல்லையா. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வேலூர்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன் மேடம். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாங்கணும். எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? வேலூர்ல இருந்து. நீங்க டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க ஐயா. டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. சரி சார். இப்ப கேளுங்க ஐயா. ஐயா உங்க ப்ரோகிராம் நான் டெய்லி பாக்குறேங்க ஐயா. நீங்க ஓகே. முடியல லேட். உங்க கேள்வி என்ன? தென்மேற்கு லெட்டின் இருக்கா? தென்மேற்கு முகில் செப்டிட்டு லெட்டின் இருக்கு சார். வீடு வேற மாறிட்டேன் நானு, வீடு மாத்தனால அந்த மாதிரி அவசரத்தில் அந்த மாதிரி வந்துச்சு. சரி சரி, அது போனால் கடன் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் வியாபாரம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை உழைக்கிற. உங்களுக்கு வந்து என்னுடைய ரிசர்ச் படி உங்களுக்கு வடமேற்கு தான் கவனிக்கத்தக்க பகுதி ஐயா. உங்க வீட்டில் ஏதாவது காதல் திருமணம் உண்டா? ஆமா. யார் காதல் திருமணம்? நான் தான் சார். சார் இதுதான் வந்து என்னோட ரிசர்ச் தான் சார். நம்பர் 1. நம்பர் 2 உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கும் குருவாயூர் தான் சார் கனெக்டட் டெம்பிள். குருவாயூர் அப்பனை வேண்டிங்க, கொடுக்க பழகுங்கள். கடவுள் நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்மளோட வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடாது சார், கொடுக்குற பழக்கத்தை உயர்த்தணும். நீங்கள் கொடுக்க என்றைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு இது போல் கேள்விகளுக்கான வாய்ப்பே இருக்காது. அந்த குருவாயூர் கிருஷ்ணர் உங்களை பார்த்துப்பார் சார். அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேம், நான் பிரியா பேசுறேன், ஓக் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருந்து. பிரியாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. பிரியா வணக்கம், வாழ்க்கை. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஓக் காலேஜ் இருந்து பேசுறேன். சரிம்மா, உங்க கேள்விம்மா. சார் பாத்தீங்கன்னா உடம்பு ஏதாச்சும் ஒரு தொந்தரவு பண்ணிட்டே இருக்குங்க. சரி, நாங்க பாத்தீங்கன்னா இப்ப டிஃபன் ஸ்டால் தான் வச்சிருக்கோம். அப்படின்னா நிக்கிற வேலைதான். என்ன விக்கிற வேலை? வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு இல்ல, வாழ்க்கை கொண்டாடுவதற்குமா. உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு மிஸ்ஸிங் லிங்க் இருக்குமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஈடுபாடு இல்லாமல், ஒரு விஷயத்துல ஈர்ப்பு இல்லாமல் வாழ்வது தவறு. அதுதான் உங்களுடைய மைனஸ்மா. நீங்கள் அடுத்த கட்டம் பிரயாணம் பண்ணுன்னா, நமக்கு கடவுள் வந்து நிறைய கொடுத்துருக்காரு, இந்த நமக்கு இருக்கிற விஷயம் நிறைய பேருக்கு இல்லைன்ற ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்குமா. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு தென்கிழக்கு வந்து கவனிக்கத்தக்க பகுதியுமா. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் மிக சிறந்த கோவில், மேல்முருத்தூர் ஆதிபராசக்தி ஒரு சிறந்த கோவில். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரமாண்டமான மாற்றம் ஏற்படும். என் அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்.
சார், எனக்கு ஒரு சந்தேகம் சார். பெருமாள் கோவில் அப்படின்னா திருப்பதிக்கு போங்கன்றீங்க, இப்ப பேசுற நேயர்கள் கிட்ட கூட குருவாயூர் போங்க அப்படின்னு சொன்னீங்க சார். சிவன் கோயில் அப்படின்னாக்க திருவண்ணாமலை போங்க அப்படின்றீங்க, போன வாரம் குஜராத்ல இருக்கக்கூடிய சோமநாத் டெம்பிளுக்கு போங்க. நீங்க இங்கெல்லாம் போனாதான் எங்க வாழ்க்கையில மாற்றம் வருமா சார்? ஏன் நாங்க ஒரு பார்சாதி கோவிலோ இல்ல மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலோ இல்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போனா வராதா? எல்லாமே அவங்கதான் செய்வாங்களா? இவங்க என்ன சார் செய்வாங்க? ஏற்கனவே வேற மாதிரி கேட்டிருக்கீங்க, இப்போ வேற மாதிரி கேட்டிருக்கீங்க. நல்ல க்வெஸ்சன் சரண்யா, ஐ ட்ரூலி அப்ரிஷியேட். இப்போ நீங்கள் வந்து பேசிக்காக நீங்கள் ஒரு பெண், எங்கள் அம்மா ஒரு பெண், எங்களுடைய மனைவி ஒரு பெண் தான், ஆனால் எல்லாரும் ஒன்றும் கிடையாது. அதே போல் இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்கூல் இருப்பாங்க, எல்லாருமே டீச்சர்னு சொல்லுவோம், ஆனால் மேக்ஸ் டீச்சர் தனியாக இருக்காங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சரு, பிடி டீச்சர்னு. அப்போ எல்லாருமே டீச்சர்னு ஒரே ப்ராக்கெட்டில் கொண்டு வந்தால் கூட ஒரு ஒருத்தரோட ஃபங்க்ஷனாலிட்டது வேறு வேறு விஷயமா இருக்கின்றது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து எனக்கு நல்லா தெரியும், இப்போ மிகப்பெரிய பரதநாட்டியம் டான்ஸர், ஒரு 27 வருஷமாக அந்த டொமைனில் இருக்கீங்க, கூடிய சீக்கிரம் கலைமாமணி விருது அவர் வாங்க போகிறீங்கன்னும் போது உங்களுடைய டேலண்ட் உங்களுக்கு தான். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு டான்ஸுன்னு ஒரு விஷயம்னா உங்களை தான் நான் வந்து அப்ரோச் பண்ண முடியும். என்னோடய ப்ரோக்ராம் இருக்குது, டான்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் பண்ண முடியுமா, நல்லா பேசுவீங்க, உங்களை தான் வந்து நான் கூப்பிட்டு கொஞ்சம் காம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இது என்னோடய ஒய்ஃப்க்கு வேறு டேலண்ட் இருக்கும், ரொம்ப நல்லா சமைப்பேன், டசன்ட் மீன் தட் நீங்கள் சமைக்க மாட்டீங்கன்னு இல்லை, எங்கள் அம்மாக்கிட்ட வேறு டேலண்ட் இருக்கும். அப்போ யார்கிட்ட என்ன விஷயம் இருக்கணும் போது இந்த இடத்துல எல்லாருமே பெண்ணு தானே, இப்போ சரணியாட்ட போய் இதுக்கு இது எல்லாத்தையுமே கேட்கலாம்னா எல்லாமே எல்லாருக்குமே இருக்காது. அதே போல் தான் கோயில்களுக்கும். இதுதான் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ திருப்பதி பெருமாளுக்கும் இங்கே இருக்க லோக்கல் ட்ரிபிகன் பார்சாதி பெருமாளுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா வித்தியாசம் இருக்குது. ரெண்டு பேரும் பெருமாள் தான், ரெண்டு பேரும் வேறு வேறு விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. சோமநாதர் சிவன் கோயில் தான், திருவண்ணாமலை சிவன் கோயில் தான், கபாலீஸ்வரன் சிவன் கோயில் தான். அப்போ ரெண்டு பேருக்கும் வேறு வேறு மூணு விஷயத்துக்குமே வேறு வேறு வேறுபாடு இருக்குது. ஏதாவது வேறுபாடு இருக்குன்னா ஆமாம் இருக்கின்றது. அப்போ உங்களுக்கு நச்சல் நான் சொல்கிறது, கோவில் என்பது வந்து நிறைய சூட்சுமங்களை ஒழித்து வைத்திருக்கின்றது. நான் ஒன்று ரெண்டு தான் நான் அன்அட் பண்ணியிருக்கேன், பார்க்க வேண்டியது தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கின்றது. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் வந்து வடகிழக்கு வடிவுடையம்னு சொல்லுவாங்க, அது எதனால் வந்து தாயார் வடிவுடையம்மன் வந்து வடகிழக்கில் உட்காந்துருக்காங்கன்ட்டு, நான் அதுக்கு காரணம் கிடையாது. வடகிழக்கு வடகிழக்கில் உட்காந்துருக்கக்கூடிய நிறைய தாயார் கோயில்கள் பெண் பெயரால் அழைக்கப்படுவதில்லை, அங்கே வந்து ஆண் பெயரால் அழைக்கப்படும். அது மருதீஸ்வரர் கோயிலாக இருக்கலாம், அகத்தீஸ்வரர் கோயிலாக இருக்கலாம். ஸோ இது வந்து ஏதோ பார்த்த உடனே ஒரு விஷயம் அங்கே இருக்குன்றதுக்காக இந்த விஷயம்லாம் கிடையாது. இது நிறைய ரிசர்ச் நான் பண்ணியிருக்கேன், மேபி ஃப்யூச்சரில் வந்து வாய்ப்பு இருக்கும்போது என்ன பேசிஸில் பண்ணியிருக்கேன், என்ன பேசிஸில் சொல்கிறேன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்ல முற்படுறேன். ஒருவராய் இருந்தாலும் கண்ணனுக்கும் கிருஷ்ணனுக்கும் வேறுபாடுகள் இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் வேறுபாடுகள் இருக்குன்னு சிந்திக்க வைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேடம் சரண், தேன்மொழி பேசுறேன். மேடம் தேன்மொழி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. தேன்மொழி வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? அண்ணா நான் சென்னை நெற்குண்டத்துல இருந்து பேசுறேன். நான் நீங்க நல்லா இருக்கீங்களா? அமோகமா இருக்கேன் தேன்மொழி. வணக்கம் அண்ணா. வணக்கம், வாழ்கொள்ளம்மா. உடம்புக்கு வந்து அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம போகுது எனக்கு. நானும் நல்லாதான் சாப்பிடுறேன், நல்லதான் பாக்குறேன், உடம்பு சரியில்லாம போகுது. பேச்சு கேட்டாலே தெரியுது நல்லா சாப்பிடுறீங்க. மூணாவது வந்து நீங்க 11 மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உலகம் விடியும் இரவு. சரி ஓகேம்மா. இப்போ உங்களோட கேள்வி எனக்கு நீங்க யாருன்னு புரிஞ்சு போச்சுமா? ஆக்சுவலா அந்த கனிமொழி தேன்மொழி அப்படின்னு ஒரு படத்துல கிண்டலா பண்ணுவாங்க, ரொம்ப சிறந்த பேருமா கனிமொழி தேன்மொழின்ற பேர்லாம். நீங்க ஒரு சிறந்த நேம் வச்சிருக்கீங்க. பொதுவா நீங்க வந்து பேரை வந்து உங்களுக்கு மட்டும், எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல நான் கிங்லாம் கிடையாது, நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் பேர் மட்டும் அடுத்தவங்க படிக்கிற மாதிரி கையெழுத்து போடாதீங்கம்மா, அதுதான் உங்களோட மைனஸாக இருக்கும். உங்கள் பேர் வந்து கையெழுத்து படிக்கணும்னா அடுத்தவங்க படிக்கலாமா தேன்மொழின்ட்டு? இல்லை படிக்க முடியுமான்னு கேட்குறேன் உங்கள் கையெழுத்தை. படிக்கலாம்ண்ணா, கையெழுத்து போடுவேன். இல்லைம்மா, ரொம்ப அழகாக போட மாட்டேன், சுமாராக போடுங்கண்ணா. இல்லைம்மா, நான் கேட்குறது புரிஞ்சுங்க. உங்கள் பேர் தேன்மொழின்னு கையெழுத்து போடுவீங்க இல்லையா? போடுவேன். போடும்போது அடுத்தவங்க அதை தேன்மொழின்னு படிக்க முடியுமான்ற அந்த கையெழுத்தை வச்சு உங்கள் பேரை கண்டுபிடிச்ச முடியுமான்னு கேட்குறேன். கண்டுபிடிச்சிருவாங்க. அதுதான் தவறு உங்ககிட்டம்மா.
ஸோ நான் அந்த சப்ஜெக்ட்ல மாஸ்டர் கிடையாது, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் அது எனக்கு தெரியும், கொஞ்சோண்டு தெரியுமா, ஏன்னா உங்களை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்கம்மா, அப்புறம் வந்து வேலை முடிஞ்சோன்னா தூக்கி போட்டுருவாங்கம்மா, இப்படி இருக்காதிங்க. நீங்க வாழ்க்கையில வந்து உங்கள்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கு, தென்மொழி ஜெயிக்கிறதுக்கான வந்து குதிரை நீங்க. வாழ்க்கையில வந்து கிணறு வந்து தென்கிழக்கு, சனிமொழியில வந்து போர் போட்டாங்கன்ற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நாம் எதற்காக பிறந்தோம், அப்போ எதை நோக்கி நம்ம பிரயாணப்படணும் இலக்கை நிர்ணயித்து நீங்க பிரயாணப்படுங்கள், உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காமா? பழனி கோயிலுக்கு பிடிச்சுங்கம்மா, மிக சிறந்த கோவில், மிக பெரிய வெற்றி அடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? அவர் இறந்துட்டாருங்க சார், ஒரு மாசம் ஆறுது. எப்படி இறந்தாருங்கம்மா? ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார். ஓகே. நீங்க நாமக்கல்ல எங்க இருக்கீங்க? நாமக்கல்ல புதுப்பட்டியில இருக்கேன் சார், வலைப்பட்டி. நான் திருச்சிப்பூர் ரோட்ல. திருச்சிப்பூர் ரோட்லம்மா. ஓகே, சரிம்மா. எங்க பையனுக்கு வேலை கிடைக்கலங்க சார், எங்க வீட்டுக்கார் வேலை அவரோட முடிஞ்சிருச்சுங்க சார், பத்திரம் வைக்கிறாரு. அதோட முடிஞ்சிருச்சுங்க சார், எங்க பையனுக்கு வேலை கிடைக்கிறாப்புல ஒரு இது சொல்லுங்க சார். நிச்சயமாக நடக்குமா. என்னை பொறுத்த வரைக்கும் சுமதி, நீங்கள் தெளிவாக கேட்டிருக்கீங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நரசிம்மரோட மனைவி பேர் என்ன? நாமகிரிமன் தாயார். அந்த நாமகிரி தாயார் உங்களுக்கு அந்த ராமானுஜருக்கே கணக்கு சொல்லி கொடுத்தது அந்த தாயார் தானே? அந்த தாயார் உங்களுடைய கணக்குகளுக்கான உங்களுடைய கடின முடிச்சுகளையும் அவர் அவித்து கொடுப்பார், அந்த தாயாரை அவித்து கொடுப்பாங்கம்மா. அந்த தாயாரையும் நரசிம்மரை பிடிச்சிங்க, நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள் சுமதி, அழைத்து மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், பிரம்மிப்பின் உச்சம் எது தெரியுமாங்க சார்? ஒரு நேயர் கால் பண்றாரு, அவர்கிட்ட சொல்றீங்க உங்களுக்கு காதல் திருமணமா அப்படின்றீங்க, அவரும் வெக்கப்பட்டுட்டே ஆமா சார் அப்படின்றாரு. இன்னொரு அம்மா போன் பண்றாங்க, கூட பிறந்தவங்க அஞ்சு பேரா அப்படின்றாங்க, அப்படின்னு கேக்குறீங்க, அவங்க ஆமான்றாங்க. இது இன்னைக்கு நேத்து இல்ல சார், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்க எல்லாரையுமே நீங்க ஆச்சரியத்துல ஆழ்த்திட்டே இருக்கீங்க. இது எப்படி சார் பாசிபிள்? என்ன குறி சொல்றதோ இல்ல அருள்வாக்க சொல்றதோ கிடையாது, டெஃபினட்டா அதுக்கு முன்னாடி ஒரு லாஜிக், ஒரு டெக்னிக் இருக்கணும். கால்லயே இப்படின்னா எங்க வீட்டுக்கெல்லாம் நேரம் வந்தீங்கன்னா எங்க வாழ்க்கையே அப்படியே ஸ்கேன் பண்ணி சொல்லிடுவீங்க போல இருக்க சார். ஹவு இஸ் இட் பாசிபிள்? எனக்கு வந்து இது நான் வந்து பணத்துக்காக வரல, பணம் என்பது வந்து அதுக்கு அப்புறம் வந்தது, டிவிக்கு வந்ததுக்கப்புறம். 2001 வந்து நான் டெஃபினட்டாக வாஸ்துவில் வந்து கொஞ்சம் நிறைய பண்ணணும்னு வந்தப்போ 2005 வரைக்குமே நான் வாஸ்து கிளாஸ்லாம் போயிருக்கேன். ஆனால் 2005 அப்புறம் இது ஃபுல் ஃபெஜ்டாக வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து டிவிக்கு வந்ததெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வந்து பணத்துக்கு மேலே இதில் வந்து நான் லவ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இந்த வாஸ்து. இது ஒரு பெரிய போதை, இது வந்து அது அந்த ஆங்கிளில் பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க வந்து ஒரு வீட்டுக்கு போனான்னா, வீட்டில் வந்து வண்டி நிப்பாட்டுற அழகை வச்சு அந்த வீட்டோட குணாதிசயம் சொல்லிடலாம். இப்போ வீடு வந்து ஒரு கிழக்கு பார்த்த மனையாக இருக்கும், வண்டி வந்து எடுக்கிற மாதிரி கிழக்கு நோக்கி நிறுத்தியிருந்தாங்கன்னா அவங்க பர்ஃபெக்டான ஆள், அவங்க வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருப்பாங்க. இதே வந்து அவங்க ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி மேற்கு பார்த்து வண்டி நிறுத்திருக்காங்க, இல்லை தெற்கு பார்த்து நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனிக்கத்தக்க விஷயம். அதாவது ஒரு ஒரு நுணுக்கமான ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒரு செய்தியை சொல்லும். தேன்மொழி ஆகட்டும், கிருஷ்ணமூர்த்தி, வேலூர் கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும், நமக்கு ஒரு செய்தியை வந்து பேசும்போதே கொடுக்குறாங்க. அதிலருந்து தான் அதை நான் டிரைவ் பண்ணுறேன். ஸோ அது வந்து யாரால் வந்து இதை கணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து 1/1000 மைக்ரோ செகண்ட் வந்து நீங்கள் நுணுக்கமாக இதை பார்த்தா தான், இதை வந்து அணுகுனா தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்க தரும். இப்போ இவங்க பேசுகிறாங்கன்னா இது மாதிரி கனெக்டடான யாரோ என் கூட என்னோடய டேட்டா பேஸ் இருக்காங்க, நான் கரெக்டாக அதை வந்து அதோட மேட்ச் பண்ணி நான் கொடுத்துட்றேன். அப்போ அது ஒரு 600,000 டேட்டா மண்டையில் இருக்குது. மது அப்போ வந்து ஏன் மறதி இல்லைன்னா, இதை நான் காதலிக்கிறதுனால எனக்கு மறதி இல்லை. ஸோ அதை வச்சு தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறத கேட்கும் போது ஒரே ஒரு வரிகள் தான் சார் ஞாபகத்துக்கு வருது, ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா. நீங்கள் அவ்வளோ அற்புதமான விஷயங்களை எங்களுக்காகவே பகிர்ந்துட்டுறீங்க சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், இந்த வண்ணத்து பூச்சிக்கு கிடைக்கக்கூடிய கரிசனம் காகங்களுக்கும் கிடைச்சிட்டா இந்த வாழ்க்கையை ரொம்ப அழகாயிடும். ஆகவே தயவுசெய்து ஏழைகளுக்கு உதவுங்கள். ரெண்டாவது, ரொம்ப அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், மயிலுக்கு தான் அழகுன்னு தெரியாது, காகத்துக்கு தான் அழகு இல்லைன்னு தெரியாது, பார்க்குற நம்மக்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்முடைய பார்வையை நாம் திருத்திக் கொள்வோம். இந்த ரெண்டு விஷயம் நம்ம செய்கிற பட்சத்தில் உதவி அப்படி, அப்புறம் ரெண்டாவது நம்ம பார்க்குற பார்வை பாசிட்டிவாக பார்க்குற பட்சத்தில் வாழ்க்கையை ரொம்ப சுவையாக மாறிடும். உங்களுக்கு ஏதாவது எங்கள்கிட்ட பர்சனலாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஆஃபீஸில் கட்டணம் கிடையாது, வந்து மீட் பண்ணலாம். அது வாஸ்து சம்மந்தமான கேள்விகள் தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன்.
9442636363 என்ற நம்பரை நீங்கள் அணுகலாம். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். அரிய வாய்ப்பு கொடுத்த புதியகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி பாடும் இவ்வானுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.